this? Why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless, sitting up on breath. Welcome back to Master 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கம்மன் டு கும்ளி அவுட்டர்ல தம்மணம்பட்டின்ற அந்த ஊர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊர்கா ஊறுகான்னு சொல்லலாம். அப்புறம் வந்து உப்புல ஊற வச்ச நெல்லிக்காய் மாங்காய் இதெல்லாம் வந்து ஒரு செம்மையா ஒரு கடை ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த கடையை பத்தி தான் இப்ப வீடியோ பார்க்க போறோம். ஸோ கடையோட பேரை பாத்தீங்கன்னா ஈராத்துப்பேட்டா மாங்கா வில்லோ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மேங்கோ வில்லோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடை பக்கத்துல போய் பார்த்தா எவ்வளோ டிசைன் டிசைனா அடிக்க வச்சிருக்க இருக்கு. சும்மா பார்க்கறதே சூப்பரா இருந்துச்சு. சரி இவங்கள்ட்ட என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பார்த்தா ஸோ எல்லாமே வச்சிருக்காங்க. நெல்லிக்காய் மாங்காய் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன காயெல்லாம் நம்ம மனசில் நினைக்கிறோமோ எல்லா காயுமே வந்து அவங்க தண்ணியில் ஊற போட்டு ஸோ அதை வந்து சூப்பராகவே வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரி சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன் நானும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த தலையில் என்ன தேய்க்கிறேக்காண்டி ஸோ அந்த மூலிகைலாம் சேர்ந்த ஒரு பாட்டில் ஒன்று வச்சுருந்தாங்க. சரி எல்லாமே நல்லா இருக்குது. சரி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நெல்லிக்காய் வாங்கினேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த நெல்லிக்காய்லாம் நான் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டது. பேர் அண்ணா? இந்த பேர் ஷிகாபு. ஷிகாபு, சரி இந்த கடை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 3 மாதம் ஆகுது. 3 மாதமா? இந்த கடை வைக்கணும்னு எப்படி ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? இது மாதிரி இவ்வளோ வெரைட்டியில் கேரளாவில் நிறையா இந்த மாதிரி பொருள் வச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த இப்படி இல்லை. இல்லை நான் வச்சு பார்த்தது. சரி சரி சரி. இது வந்து நிறையா ஓடுது. ம், ஏன்னா உப்புலிட்ட நாரங்காய் மாங்காய் கொய்யாப்பழம் எல்லாமே 10-30 டிஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அப்படியே வச்சுருக்கு. ஆனால் உப்பு தண்ணியில் ஊற வச்சது ஒரு 70-60 நாள் தாங்கிடும். ஆனால் ஸ்பூனில் மட்டும்தான் எடுக்கணும், கை போடலாது. ஒன்றா அதை கையில் எடுக்கக்கூடாது, ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். சரி சரி. இது எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்கும்? 60-70 நாள் தாங்கிடும். சரி, என்னென்ன ரேட்டில் இருக்குது? 70 ரூபா உப்பு லிட்டர் எல்லாமே. 70 ரூபா? சரி. ஆனால் ஊறுகாய் எல்லாம் 100 ரூபா 150 ரூபா அந்த ரேட்டு. இது ரெகுலராகவே கடை இருக்குமா இல்லை இப்போ சீசனுக்கு மட்டும் வச்சுருக்கா? அப்படியே இல்லை, 24 மணிக்கூறு அப்படியே இருக்கும் கடை இருக்கும். சரி சரி. எந்த ஊர் சட்டாக்கு? நம்ம ஈராட்டுப்பேட்டா. ஈராட்டுப்பேட்டா, காஞ்சரப்பள்ளி. ஸோ அவங்க பாக்ஸை வந்து அடுக்கி வச்சுருக்க அந்த ஸ்டைலே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொன்றா என்னென்ன வெரைட்டிலெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிளகாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பில் ஊற வச்சுருக்குறாங்க. அதாவது உப்பு தண்ணியில் ஊற வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10-20 நாளைக்கு மேலே இங்கே சேலுக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாக்ஸை வாங்கிட்டு போனோம்னா 60 நாள் வரைக்கும் கைப்படாமல் வச்சுருந்தா கெட்டு போகாது, 60 நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன், தேங்காய் எண்ணெய்லாம் வச்சுருக்காங்க, நல்லா ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் அப்படின்னாங்க. சரி தேங்காய் எண்ணெய் மட்டும்லாம் ஊறுகாயில் நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க. ஊறுகாயிலே கிட்டத்தட்ட 10-30 வெரைட்டி இருக்குது அப்படின்னாங்க. தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஒரிஜினல் இருக்குது, தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.